தடை செய்யப்பட்ட விடுதலை புலிகள் அமைப்பினருடன் தொடர்பில் இருந்ததாக கூறி நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் தொடர்புடைய இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். தடை செய்யப்பட்ட விடுதலை புலிகள் அமைப்பினருடன் தொடர்பில் இருந்ததாகவும் வெளிநாட்டிலிருந்து நிதி பெற்றதாகவும் எழுந்த புகாரின் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகளின் வீடுகளில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அதன்படி சென்னை, கோவை, திருச்சி, சிவகங்கை, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் சோதனை நடைபெற்றது. சோதனையின் முடிவில் செல்போன்கள் மற்றும் சிம் கார்டுகள் உள்ளிட்ட முக்கிய ஆதாரங்களை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளதாக கூறப்படுகிறது. சென்னை கொளத்தூரில் உள்ள நாம் தமிழர் கட்சி நிர்வாகி பாலாஜி என்பவரது வீட்டில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தினர். சோதனையின் முடிவில் பாலாஜி விடுதலை புலிகள் இயக்க தலைவர் பிரபாகரன் பெயரை பயன்படுத்தி வெளிநாடுகளிலிருந்து பண பரிவர்த்தனை மேற்கொண்டது தெரியவந்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் பாலாஜி பெங்களூருவில் உள்ள நிலையில் அவரது மனைவியிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்தி ஆவணங்களை கைப்பற்றி சென்றதாக கூறப்படுகிறது. மேலும் என்ஐஏ அலுவலகத்தில் பாலாஜி ஆஜராகுமாறு சம்மனை அவரது மனைவியிடம் அதிகாரிகள் கொடுத்து சென்றதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் திருச்சி சண்முகா நகரில் உள்ள நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகியும் யூடியூபருமான சாட்டை துரைமுருகன் வீட்டில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். வெளிநாடுகளில் இருந்து நிதி பெற்றதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. இதேபோல் கோவையில் நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் நிர்வாகிகள் இரண்டு பேரின் வீட்டில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். ஆலந்துறையைச் சேர்ந்த நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் நிர்வாகி ரஞ்சித் மற்றும் காளப்பட்டியில் உள்ள அம்முருகன் அவ ஆகியோரது வீடுகளில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. கடந்த 2022 சேலம் மாவட்டத்தில் ஆயுதங்களுடன் கைது செய்யப்பட்ட இரண்டு இளைஞர்களுடன் தொடர்பில் இருந்ததாக கூறி சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே பகை வென்றான் கிராமத்தில் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகியும் யூடியூபருமான விஷ்ணு பிரதாப் என்பவரது வீட்டில் என்ஐஏ அதிகாரிகள் சுமார் 5 மணி நேரமாக சோதனை மேற்கொண்டனர். இவர் வெளிநாட்டிலிருந்து பணம் பெற்றுள்ளாரா என்பது குறித்து விசாரணை நடைபெற்றதாகவும் கூறப்படுகிறது. மேலும் விஷ்ணு பிரதாப் வீட்டிலிருந்து ஒரு செல்போன் மற்றும் பிரபாகரன் அட்டை படத்துடன் கூடிய 4 புத்தகங்கள் கைப்பற்றப்பட்டதாக தெரிகிறது. இதனிடையே தென்காசி மாவட்டம் சிவகிரி அருகே விஸ்வநாதபுரி கிராமத்தில் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்புச் செயலாளர் இசை மதிவாணன் வீட்டிலும் சோதனை நடத்தப்பட்டது. சோதனையின் முடிவில் 3 செல்போன்கள் மற்றும் 2 சிம் கார்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாகவே தென்காசி மாவட்டத்தில் முகாமிட்டிருந்த என்ஐஏ அதிகாரிகள் இன்று இசை மதிவாணன் வீட்டில் சோதனை நடத்தியுள்ளனர்.